श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्यवर्यों में सन्निधत्ता सदाकृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां यज्ञोपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां मस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहतस्सन्तराणि तृणायमेने अस्मद्गुरोर्भवतो सदयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविद्भस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। 40 வரைக்கும் முடிச்சோமா சாண்டிங் இங்கே? 40 இல்லை, 30 வரைக்கும், 30 வரைக்கும் தான் சாண்டிங் முடிச்சு, 31 லேருந்து படிக்கும். சரி, யயா தர்மம் அதர்மம் ச, யயா தர்மம் அதர்மம் ச, कार्यं चाकार्यमेव च, कार्यं चाकार्यम् अयथावत् प्रजानाति, बुद्धिः सा पार्थराजसि, अधर्मं धर्ममिति या, मन्यते तमसा वृता, सर्वार्थान् विपरीतांश्च, बुद्धिः सा पार्थतामसि, धृत्या यया धारयते, मनः प्राणेन्द्रियक्रियाः, योगेनाभ्यभिचारिण्या, यया तु धर्मकामार्थान्, धृत्या धारयते अर्जुन, प्रसंगेन फलाकांक्षी, धृतिः सा पार्थराजसि, यया स्वप्नं भयं शोकम्, विषादं मदमेव च, न विमुञ्चति दुर्मेधा, धृतिः सा पार्थतामसि, सुखं त्विधानीं त्रिविधम्, शृणु मे भरतर्षभ, अभ्यासाद्रमते यत्र, दुःखान्तं च निगच्छति, यत्तदग्रे विषमिव, परिणामे मृतोपमम्, तत्सुखं सात्विकं प्रोक्तम्,
प्रोक्तम तत्सुखम सात्विकम प्रोक्तम आत्मबुद्धि प्रसादजम आत्मबुद्धि प्रसादजम आत्मबुद्धि प्रसादजम विषयेन्द्रिय संयोगात् यत्तदग्रे मृतोपमम् परिणामे विषमिव तत्सुखं राजसं स्मृतम् यदग्रे चानुबन्धे च सुखं मोहनमात्मनः निद्रालस्य प्रमादोत्थम् तत्तामसमुदाहृतम् न तदस्ति पृथिव्यां वा दिविदेवेषु वा पुनः सत्त्वं प्रकृतिजैर्मुक्तम् यदेभिः स्यात्रिभिर्गुणैः சரி இப்ப வந்து கமெண்ட்ரிக்கு போகலாம். 43ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 18 அத்தியாயத்துல கிட்டத்தட்ட ஒரு சாரம் இது மொத்த கீதைக்கும் ஒரு சம்மரி கொடுக்கறது. 17 அத்தியாயத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் சிலது விட்டு போயிருக்கலாம், சில ஆஸ்பெக்ட்ஸ். விஷயம் வந்து என்ன சொன்னதுதான், பட் ஆஸ்பெக்ட்ஸ் சம் ஆஸ்பெக்ட்ஸ் அபவுட் தோஸ் வாட் வாஸ் ஆல்ரெடி ஷேர்ட் அதெல்லாம் வந்து இங்கே கவர் பண்ணுறார். அதில் அர்ஜுனன் வந்து ஒரு சந்தேகத்தோடு ஆரம்பிக்கிறான். லோக் இப்போ என்ன பேசிஸ்ன்னு கேட்டால், முதல்லேருந்து கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றது இதுதான், கர்மயோகம் பண்ணு, கர்மயோகம் பழிச்சதுன்னா ஞானயோகம், ஞானயோகம் பழிச்சதுன்னா பக்தி யோகம், அப்புறம் மோட்சம். ஆனால் கர்மயோகம் பண்ணாமல் சில பேருக்கு ஞானயோகம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தை இருக்கும், அவ ஞானயோகம் டைரெக்டாக பண்ணி பக்தி யோகத்துக்கு போய் மோட்சத்துக்கு போகலாம். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எதுக்கு இதை பண்ணிட்டு அதை பண்ணுவாள், டைரெக்டாக அதே பண்ணுறேன்னு நான் கேட்பேன். அதுக்காக தான் வந்து சொல்கிறார், கர்மா விடக்கூடாது, கர்மயோகம் பண்ணணும் வந்து ஈஸி பண்ணுறதுக்கு. அது வந்து கர்மான்றது இப்போ சொல்ல போகிற சுவாவத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ஒரு பிறவின்ற கான்செப்ட் கிடையாது. ஒரு பிறவின்ற கான்செப்ட் வச்சு தான் டிஸ்கிரிமினேஷன்றதே வருது. முதல்ல நான் இந்த ஜென்மாவில் இந்த பிறவி அடைஞ்சிட்டேன், நான் இது அதாக முடியாதா இதாக முடியாதான்ற கேள்வி வருது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்றது, பர்த்ன்றது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்க போகிறது. எவ்வளவோ பிறவி எடுத்திருக்கோம், எவ்வளவோ பிறவி எடுக்க போகிறோம். நாம் எந்தெந்த பிறவியெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த பிறவியெல்லாம் நிறைய வாட்டி ஏற்கனவே எடுத்துக்கலாம். எந்தெந்த பிறவியெல்லாம் வேண்டாம்னு நம்ம வெறுக்கிறோமோ அந்த பிறவிகளே நம்ம நிறைய வாட்டி எடுத்துக்கலாம். அடுத்த பிறவி நம்ம பிடிச்சாம இருக்கலாம், பிடிக்க எப்படியோ இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஒருத்தன் இந்த ஜென்மாவில் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா எதுக்காக பிறக்கிறாங்கன்னா, அந்த பழைய கர்மா. அப்போ அந்த பழைய கர்மாவுக்கு அனுகுணமாக அந்த சரீரம் மனது கிடைக்கிறது. அப்போ இதெல்லாம் இது இது என்ன பேசிஸ்ன்னு கேட்டால், குணங்கள் தான், மூன்று குணங்களுடைய காம்பினேஷன் தான் எல்லாமே. அப்போ இந்த இந்த ஜென்மாவில் ஒருத்தர் இருக்கான், ஏதோ சரீரத்தை எடுத்திருக்கான்னு சொன்னால், அவனுடைய ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு பார்த்தோம்னா அவனோட பிஹேவியர் எல்லாமே டிவன் பை தி த்ரீ குணாஸ் தான். ஒன்ஸ் அவன் அந்த கான்ஷியஸாக வெனி டேக்ஸ் சார்ஜ், அப்போ தான் வந்து அவனால் ஒரு சேஞ்சை வில்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். இப்போ கோபம் வருது, வந்த கோபத்தை நம்ம அப்படியே அது பிரகாரமே போயிட்டோம்னா அப்போ குணங்கள் ஆப்ரேட் பண்ணுறது. வேறஸ் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், நமக்கு கோபம் இருக்குது, ஐ ஷுட் நாட் ஈல்டு த ஆங்கர்னு நினச்சிட்டு யூ டேக் அன் ஆப்ஷன், சரி இதை நான் அவாய்ட் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ கோவம் அது மாதிரி நம்மளுடைய புத்தியை அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜீனை போய் ஆல்டர் பண்ணுறோம். நம்மளுடைய உள்ளுக்குள்ளே திறந்து நம்மளுடைய கோரை போய் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராம் எல்லாம். அப்போ அடுத்த வாட்டி என்ன இருந்தேன்னு கேட்டால், மறுபடியும் நமக்கு கோபம் வரச்சுன்னா நம்ம இதே போனோம்னா ஸ்ரேயஸுக்கு போவோம்.
இல்லை கோபம் வந்தாச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் க்ரியா தான். அப்போ இந்த ஜென்மாவுக்கு என்னென்ன கர்மா ஈஸியோ அதுதான் இந்த மேட்ரிக்ஸ் வர்ணாசிரம தர்மம்னு சொல்லி இந்த இதில் இருக்கியா, இதை பண்ணு, இதுதான் உனக்கு பெட்டர். அப்படி இல்லாமல் எல்லாரையும் எல்லா கர்மாவையும் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுதான் டிஸ்கிரிமினேஷன். ஆக்சுவலாக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஆக்சுவலாக டிஸ்கிரிமினேஷனே இல்லை. எல்லாரும் எல்லாம் பண்ணியானு சொன்னால் அங்கே தான் டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பம். ஏன்னா சில பேரால் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா இந்த ஜென்மாவில் அவளுடைய குணம் பேக்ரவுண்ட் அப்படி இருக்குது. அப்படி இருக்கச்சே சரீர தர்மங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் புருஷா வேறு ஸ்திரீ வேறு சரீர தர்மங்கள்லாம் இருக்குது. அப்படி சரீர தர்மத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் அவளுடைய குணங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. வேத கர்மாக்கள்லாம் எங்கள் வாத்தியோட வேத சொல்கிறார் மிலிட்ரி மாதிரி, அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது, ரிலாக்ஸேஷனும் கிடையாது. 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு வந்து காரியத்தை பண்ணியானோம், அது மாதிரி மிலிட்ரி டிசிப்ளின் இது மீமாம்சக்காரோட இதெல்லாம். அப்போ எல்லாராலையும் அந்த அந்த மாதிரி கர்மாவெல்லாம் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஏன்னா பிரித்து வச்சுருக்கேன். இப்போ யுத்தத்துக்கு போகிறதுன்ற கர்மா வச்சுக்கோங்க, எல்லாரும் யுத்தம் யுத்தம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. சில பேருக்கு ஆசை இருக்கலாம் நான் ஏன் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால், சி எக்ஸப்ஷன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒருத்தர் ஆசைப்படுறாரு ஒருத்தருக்கு யோக்கியத்தை இருக்குன்றதுக்காக எல்லாருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா திருப்பி வந்து கன்ஃபியூஷன் தான் செட் ஆகும். அந்த ரீதியில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரைச்சு அந்த அப்போ முதலேருந்து ஆரம்பிக்கிறார். அவன் கேட்குறா சன்னியாசம் தியாகம்னு சொல்கிறாரு, கர்மா விடணுமா பண்ணணுமா. சில பேர் சன்னியாசம் கர்ம சன்னியாசம் சொல்கிறார், சில பேர் தியாகம்னு சொல்கிறாங்க இல்லைனா அதெல்லாம் சொல்லிட்டு வரார். இந்த மாதிரி லோகத்தில் விதவிதமாக சொல்லிட்டு வரார். ஆனால் சன்னியாசம்னாலும் தியாகம்னாலும் ஒரே அர்த்தம்தான். என்ன அர்த்தம்னு கேட்டால், கர்மாவை எப்போதும் விடவே கூடாது. யஜ்ஞதான பல கர்மா கர்த்தவியம் பண் காரியமே வந்ததுன்னு சொல்லிட்டார். ஆனால் அப்போ அப்போ என்ன அர்த்தம் சன்னியாச தியாகத்துக்குன்னு சொன்னால், அந்த பலன் மேலே ஆசைலாம் பண்ணுறது, பலத்தை தியாகம் பண்ணுறது. ரெண்டாவது நான் பண்ணுறேன்ற எண்ணத்தை தியாகம் பண்ணுறது. மூணாவது என்னுடைய கர்மான்றதையும் இது என் சம்மந்தப்பட்டதுன்றதையும் பண்ணுறது. பிரபத்திக்கு இதே மாதிரி தான். அதாவது நியாச தர்சகம் வரைச்சு அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நாமம நாமம என்னுடையது அல்ல. எது என்னுடையது அல்ல, அகம் நானே என்னதல்ல முதல்ல. மத் ரக்ஷண பரஹா இந்த காரியம் இருக்கே, என்னை ரக்ஷணம் பண்ணக்கூடிய காரியம் அதுவும் எந்த இல்லை. அப்போ என்னை ரக்ஷணம் பண்ணதுனால ஒரு பலன் வருமே ஆனால், மத் ரக்ஷண பலம் ததா அதே மாதிரி என்னை ரக்ஷணம் பண்ணதுனால வரக்கூடிய பலனும் என்னது இல்லைன்னு போய் பிரபத்தியை பண்ணணும். ஏன்னா அங்கேயும் நமக்கு அந்த அந்த தியாகங்கள்லாம் பண்ணணும். அப்படி சொல்லி வரைச்சு இன்சிடென்ட்லாம் மறுபடியும் அந்த குணங்கள்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு ஜென்மாவுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லி வரேன் சைக்கலாஜிக்கலாக. அப்போ நம்ம முதல் வர்ணத்தில் இருக்கிறவளுக்கு 42வது பத்தியத்தில் பார்த்தோம், ஷமோ தமஸ் தபா சௌச்சம் சாந்தி ராஜபம் ஏகச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவிதம். முதல் வர்ணத்தில் பிறந்தவளுக்கு இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கணும். இன்றைய தேதியை வச்சு நம்ம இதை முடிவு பண்ண முடியாது. இன்றைய தேதிக்கு எல்லாம் வர்ணசங்கரம் ஆல்மோஸ்ட் ஆகிடுது. இன்னொன்று எல்லாருமே நம்ம வர்ணசங்கரம் ஆளுனா கூட யாரும் அவள் தர்மத்தை யாருமே கடமைக்கிறது இல்லை. வெறுமை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டுருக்க மொழிய அவள் அவள் தர்மத்தை அப்போ குணங்கள் எல்லாம் மாறிடுது. அப்போ ஜீன் எல்லாமே எல்லாம் ஆல்டர் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரிஜினலாக என்னென்னா இப்படி இருக்கும், ஷமஹா தமஹா தபஸ், ஷமஸ் ஷமஹா தமஹா தபஸ் சௌச்சம் சுத்தம். சௌச்சம்னாலே கிளென்லினஸ்ன்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த கிளென்லினஸ் வந்து நாட் ஃபிசிக்கலும் உண்டு, நாட் லௌகீகமானது. இப்போ நம்ம இப்போ பின்பக்காத போயிட்டு இருந்தால் இப்போ சோப்பு கூட கையமைக்கிறது, அது மாத்திரம் அந்த கிளீனஸ் இல்லை, வைதிக சுத்தின்னு பெயர். அப்போ ஒரு ஆச்சமன்ற ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணி ஒரு புரோக்ஷனம் பண்ணுறது, அதனால தான் அந்த சுத்திக்கு ஆக்சுவலாக சொல்லப்படுறது. லௌகிக சுத்தின்றது டேக்கன் ஃபார் கிராண்டட், அதற்கு மேலே வைதிக சுத்தி. இந்த விழுப்பு திட்டுலாம் படாமல் இருக்கிறது ஆ சௌச்சம்னு பெயர். தீட்டு காலத்துக்கு ஆ சௌச்சம்னா சுத்தி ஏற்படாத வரைக்கும் அர்த்தம், அதான் ஆ சௌச்சம். அப்போ அது வந்து கணக்கு இருக்குது, 10 நாள் 1.5 நாள் 3 நாள் இருக்குது. அது முடிஞ்ச அப்புறமா ஒரு தலைக்கு தீர்த்தா மாதிரி என்ன பண்ணணுமோ அப்படின் தீட்டு போடுறது அர்த்தம். அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்க்க காக்க வேண்டியதெல்லாம் அவளுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. அது மாதிரிலாம் போட்டுண்ட ஞானம் விஜானம் இதெல்லாம் போட்டுண்ட சுபாவஜம்னு போட்டுண்ட. சுபாவஜம்னா அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த பிறவி இதெல்லாம் எடுத்துட்டா நேச்சுரலாக இருக்கும்னு போட்டுண்ட. இப்போ 43வது பத்தியத்தில் பேஜ் 579, शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनं दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम्
க்ஷாத்திரம்னாலே க்ஷத்ரிய சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். க்ஷத்ர க்ஷத்ரபந்துன்னு சொல்ற கதை கேள்விப்பட்டிருக்கோம். க்ஷத்ரபந்து பிராமண பிரம்ம பந்துகுன்னு சொல்லுவாள். பிரம்ம பந்துகு க்ஷத்ரபந்துகுன்னா என்ன, அதுனா ஒரு திட்ட டேர்ம், அது நேம் சேக், சும்மா பேருக்காக இருக்கான்னு அர்த்தம். பிரம்ம பந்துன்னு ஒருத்தரை பார்த்து தெரியலான்னு அர்த்தம்னா சும்மா பேருக்கு பிராமணன் இருக்கிறான், எந்த விதமான தகுதியும் இல்லாதவன். அது மாதிரி க்ஷத்ரபந்துன்றவன் க்ஷத்ரனுக்கு உண்டான தர்மம் எதுவும் இல்லாமல் நேம் சேக் சும்மா க்ஷத்ரியன் இருக்கான். அந்த க்ஷத்ரத க்ஷாத்திரம், க்ஷாத்திரம் கர்மனா அந்த க்ஷத்ரிய கர்மமானது சுபாவமாக இருக்கக்கூடிய கர்மம் என்னன்னு கேட்டால் சௌரியம். சூரன் சொல்லாமல் தமிழில் சூரன் சொல்கிறோம், அதான் சூரன். சூரன்னா ரொம்ப பராக்கிரமசாலி, சௌரியம்னா அந்த பராக்கிரமம். தேஜஸ்னா எல்லாத்துக்கும் கீழே பாஷ்யக்காரர் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். மற்றவாளுடைய ஸ்ப்ளெண்டர்னால நம்ம அமுங்கி போகாமல் இருக்கிறது. அதாவது இப்போ பகலில் சூரியன் வந்துட்டு வச்சுக்கோ, நட்சத்திரங்கள் காணாமல் போய்டுறது. அப்போ சூரியனோட தேஜஸ் ஜாஸ்தி. நட்சத்திரங்களுக்கு தேஜஸ் இருக்கு, ஆனால் சூரியனை பார்க்கச்சே நட்சத்திரங்களுடைய தேஜஸ் நம்ம கம்மியாக இருக்குது. அது அந்த டிஸ்டன்ஸஸ்லாம் விட்டுருவோம். யதார்த்தமாக பார்த்தா அப்போ சூரியனுக்குடைய தேஜஸ் ஜாஸ்தி. ஒன்ஸ் சூரியன் வந்துருத்துனா டூப்ளைட் கூட போட்டாலும் ஒன்றும் யூஸ் இல்லை, ஏன்னா அந்த வெளிச்சத்தை அதுதான் தேஜஸ். அப்புறம் திருத்திகின்னு சொன்னால் அந்த ஒரு ஆரம்பித்த காரியத்தை முடிக்கிற சாமர்த்தியம். தாட்சியம்னா எக்ஸ்பர்டீஸ், அந்த காரியத்தை முடிக்கிறதில்ல. அப்புறம் யுத்தேச்ச அபலாயனம், யுத்தத்தில் ஓடக்கூடாது. எப்போ ஓடக்கூடாதுன்னா தோற்க போகிறோம், உயிர் போக போகிறது, அந்த சமயத்திலும் யுத்தத்துலேருந்து தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறது. தானம், தானம் பண்ணுறது. ஈஸ்வர பாவம்னா எல்லாரையும் அடக்கி ஆள்றது. அந்த அதெல்லாம் வந்து க்ஷத்ரிய தர்மங்கள். சௌரியம் கீழே கமெண்ட்ல பாருங்க, சௌரியம்னா யுத்தே நிர்பய பிரவேச சாமர்த்தியம். யுத்தத்தில் பயமில்லாமல் நுழையிறது. யார் இனிமையாக இருந்தாலும் என்ன வியூகம் அமைச்சிருந்தாலும் தைரியமாக நிர்பய பிரவேச சாமர்த்தியம். தேஜகான என்னது, பரகி அனபிபவனீயதா. அபிபவம் பண்ணுறதுனா டாமினேட் பண்ணுறது. அனபிபவனா டாமினேட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது. திருத்திகின ஆரப்தே கர்மணி விக்ன உபனிபாத்தி அப்படி தத் சமாபன சாமர்த்தியம். திருத்தினா ஃபார்ட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறா. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டா ஒரு ஒருத்தர் ஒரு கவிசனா சுபாஷிதம் என்னென்னா நீச்சர் நீச்சர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விக்ன பயாத்து, ஐயோ இந்த காரியமா, இதில் ஏகப்பட்ட தடங்கள் வருமே அப்படின்னு பண்ணாமே இருக்கிறது. மத் நடுவில் இருக்கா பாருங்க, அவன் என்ன பண்ணுவா, ஆரம்பிச்சுட்டு ஒன்று ரெண்டு விக்னம் வந்த உடனே அடுத்தவா சொல்லியிருப்பா, வேணாடா பண்ணாதடா நிறைய ப்ராப்ளம் வருண்டான்னு. உடனே ஞாபகம் வந்துடும், அவெல்லாம் அப்பயே சொன்னால் தான் முடியாத பண்ணாமல் விட்டுடுவான். ஆனால் உத்தம ஜனா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், முகு முகுன்றான், திருப்பி திருப்பி விக்னம் வந்தாலும் அந்த விக்னத்தை போக்கிட்டு அந்த காரியத்தை பண்ணக்கூடியவன். அந்த மாதிரி ஒரு திருத்தியானது இவனுக்கு வேணும். எத்தனை விக்னம் வந்தாலும் காரியத்தை பண்ணுறதுக்கு இது. தாட்சியம் என்னன்னு கேட்டால் சர்வக்ரியா நிவர்த்தி சாமர்த்தியம். எல்லா காரியத்தையும் சமாபனம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. முதல்ல வந்து திருத்தின்றது மோர் ஆஃப் மென்டல் இது ப்ரோவஸ், இது வந்து ஃபிசிக்கல் இதுவே அந்த காரியத்தை பண்ணக்கூடியது. யுத்தேச்ச அப்படி அபலாயனம், யுத்தேச்ச ஆத்ம மரண நிச்சயே அப்படி அனிவர்த்தனம் தா அனிவர்த்தனம். ஆத்ம மரண நிச்சயே, தனக்கு மரணம் சம்பவிக்கிறது உறுதின்னு சொன்னால் கூட அனிவர்த்தனம், நிவர்த்தனம்னா திரும்புறது, அனிவர்த்தனம் திரும்பாமல் ஓடாமல் இருக்கிறது. தானம் ஆத்மீயசிய திரவியசிய பரஸ் பரஸ்தத்வ பரஸ் பரஸ்தத்வ ஆபாதன பரியந்த தியாக. தானம் தன்னுடைய தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வஸ்துவை அடுத்தவாளுக்காக கொடுக்கறது அப்படிங்கிறது தியாகம். எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருது. அதாவது சில பேர் ருச்சி கர்ணன் இத்தியாதிகள்னா அவளுக்குலாம் அந்த தானம் பண்ணுறதுல அவளுக்கு ருச்சி, சத்திரியனோட தர்மமாக இருந்தது. ஈஸ்வர பாவகா என்னன்னு சொன்னால் ஸ்வவத்திரிக்த சகல ஜன நியம சாமர்த்தியம். ஸ்வ தன்னை காட்டிலும் தன்னை வேறாக இருக்கக்கூடிய எல்லாரையும் நியமனம் பண்ணுற சாமர்த்தியம். இந்த இடத்துல பகவானுக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய நியந்தாக்கள்லாம் இருக்காலும் அவளுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இந்த நியமனம் பண்ணுறதுன்றது எல்லா இடத்துலையும் பரவி நியமனம் பண்ணணும், அப்போ தான் கம்ப்ளீட் நியமனம் பண்ண முடியும். இப்போ ராஜாக்கள் கூட நியமனம் பண்ணுறா, ஆனால் ராஜாக்கள் வந்து எங்கள் எல்லாத்தையும் பரவி இருக்க முடியாது. ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறான், அவ்வளோதான். அவன் பின்னாடியே ஒருத்தரப்பான் அதை ஃபாலோ பண்ணாமல் இருப்பான், அப்போ ராஜாவுக்கு கண்ட்ரோல் கிடையாது அவனை பண்ண வைக்கிறதுல. ஆகாசம் மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துகளுக்கு எல்லாருக்கும் பரவக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது, ஆனால் நியமிக்க முடியாது. ஆனால் பகவான் என்னன்னு கேட்டால்,
எல்லா இடத்துலையும் பரவி எல்லாத்தையும் நியமிக்கிறான். அதனால அவனோட நியமன சக்தி வந்து ஜாஸ்தி. அந்த ராஜாக்களுக்கு அது கம்மி. ஏதத்து க்ஷத்ரியஸ்ய சுபாவஜம் கர்ம. இவைகள்லாம் க்ஷத்ரியனுடைய சுபாவமாக இருக்கக்கூடிய சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய கர்ம அல்லது தர்மங்கள். அடுத்து ரிஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் வைஷகர்ம சுபாவஜம் பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி சுபாவஜம். கிருஷி கிருஷி பண்ணுறதுன்னா விவசாயம் பண்ணுறது. கோரக்ஷிய அப்படின்னா கேட்டல் பொதுவாக பசுக்கள்லாம் ஆடு மாடு இத்தியாதிகள் அவைகள்லாம் அது பண்ணுறது. வாணிஜ்யம்னா ட்ரேடு. இதெல்லாம் வைஷ்ய கர்ம சுபாவஜம். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் என்னென்னா கூர்ந்து நம்ம கொஞ்சம் பெண்ட் ஆஃப் சைக்காலஜி இருந்ததுன்னா இந்த வைஷ்ய குலத்தில் பிறந்தவருடைய அவருக்கு சுவாபாவிகமாக அந்த குணங்கள் இருக்கும். நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். என் கூட படித்த பசங்கள்லாம் சில பேர் சில பிஸ்னஸ் கம்யூனிட்டிலாம் வருவான். அவளுடைய மைண்டே எப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கில் ரொம்ப கடிகாரம் இருப்பாள். எந்த கணக்குன்னா 100 ரூபா போட்டால் எவ்வளோ வரும் ஃபிக்ஸட். அவள் பேசுகிறதே இப்படி தான், ஃபிக்ஸட் காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்டு இப்படி தான் திங்க் பண்ணுவாள். இந்த பைசாவை இதில் போடணும்னா அவனோட திங்கிங் இதே வேறையாக இருக்கும். ஏன்னா 100 ரூபா போட்டால் எவ்வளோ எடுக்கலாம், 1000 ரூபா போட்டால் எவ்வளோ எடுக்கலாம். அது அது சுபாவமாக ஏன்னா அந்த 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 ஆற்றுலேயே இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அதுதான் திருஷ்டி அந்த வசங்களுக்கு. ஸோ அவெல்லாம் பிஸ்னஸ் பண்ண போனால் வச்சுக்கோ நம்ம என்ன பண்ணுவா, ஏன்னா நம்மளால் போய் பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம தானம் பண்ணி உட்காந்துட்டு போவாங்க, பிஸ்னஸ் பண்ண போயிடும். அவளுக்கு தெரியும் 1 ரூபாய் எங்கே கொடுக்கணும் என்ன. அது அது வந்து இயல்பாக வருது. அதுதான் வைஷ்யகர்ம சுபாவஜம். நான் வேடிக்கை கூட சொல்லுவேன் அப்ராட்ல இருந்தப்ப இந்த மாதிரி எங்கள் ஊர்க்காரெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் பரம்பரை பரம்பரையாக இந்த மாதிரி ரத்தத்துலேயே அவன்லாம் வெளில வந்தானா அவங்க எல்லாம் தூக்கி சாப்பிடுவான் தெரியும். ஏன்னா ஏதோ வெளில வர உட்காந்துருக்கான் அவன் வியாபாரம் பண்ணுறவன்லாம். ஒரு லக்கத்தில் ஒரு சான்ஸ் தானே, அம்பானி வந்தானா அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சுது. அதே எவ்வளோ அம்பானி இருக்கான் பொட்டன்ஷியலாக. அது மாதிரி ஏன்னா இவன் பரம்பரை பரம்பரையாகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்தத்தில் ஊறி இருக்குது. அப்போ பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி சுபாவஜம். பரிச்சரியான்னாலே சேவை பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, அது அவளுடைய சுபாவத்தில் இருக்குது. ஏன்னா அவளுடைய குணங்கள் தமஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லைஃப்பில் ஆம்பிஷன் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஆம்பிஷன் இருக்காது. நிறைய பேர் சொசைட்டியில் பார்க்கலாம் நம்ம அவள் அதை வில் டேக் அப் ஆல் ஆட் ஜாப்ஸ். ஏன்னா அவனுக்கு தேவை ஏதோ ஒரு பணம் வரணும், ஏதோ சாமான் வாங்கணும், சாப்பிடணும், சௌக்கியமாக இருக்கணும், அந்த மாதிரி அவ்வளோதான். அது அப்போ அவனுக்கு சுவாபாவிகமாக வரும், யோசிக்க மாட்டான் எந்த காரியம் கொடுத்தாலும் போய் பண்ணுவான். நாமளாக இருந்தால் கௌரவம் பார்ப்போம், நாம் இப்படிலாம் அவன் அவனுக்கு தான் கவலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வேலை பண்ணால் துட்டு வரும், துட்டு வந்தால் சுத்தமாக இருக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எல்லாருமே இன்றைக்கி அந்த இதெல்லாம் போயின்னு இருக்கோம், எந்த காரியம் கொடுத்தாலும் பண்ணுறோன்ற ரீதியில். கிருஷிஹி சசிய உற்பாதன கர்ஷணம். சசியம்னா க்ராப்ஸ். இந்த அந்த பாட்டில் வந்தே மாத்திரம் வரைச்சு சசிய ஷாமலா அப்படின்னு சசியம்னாலே அந்த பச்சைக்கே ஒரு இது உண்டு. ஒன்றும் வேணாம், அப்படி கார் இடத்துல போனோம்னா கிராமத்து பக்கத்தில் அந்த அந்த பச்சையை பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த க்ரீனுக்கே அவ்வளோ இது உண்டு. சசிய சாம்பலா சசிய உற்பாதன கர்ஷணம். அதை அதை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி அல்லது வியாபாரம். கோரக்ஷம்னா பசுபாலனம், பசுக்கள்லாம் பாலனம் பண்ணுறது இது. வாணிஜ்யம்னு என்ன கேட்டால் தன சஞ்சய ஹேத்தபூதம் கிரய விக்ரயாத்மகம் கர்ம. ட்ரேடு ஒன்றும் உண்டு பண்ணுறது இல்லை, வாங்கிறது விற்கிறது. பணம் தான் அதில் மார்ஜினாக வச்சு என்ன பண்ணுவாள், எதையும் உற்பத்தி பண்ணாமல் ஸ்டாக் பண்ணுறது விற்கிறது. ஏத்தது வைஷ்யஸ்ய சுபாவஜம் கர்ம. இவைகள்லாம் வைஷ்யனுடைய கூட பிறந்த கர்ம அல்லது தர்மம். பூர்வ வர்ணத்திரைய பரிச்சயா பரிச்சரியா இருக்கும் சூத்ரஸ்ய சுபாவஜம் கர்ம. முன்னாடி சொன்ன 3 பேருக்கும் உபகாரம் பண்ணக்கூடிய ஒரு சுபாவமாக இருக்கக்கூடிய சுபாவம் இருக்கக்கூடிய 4வது வர்ணத்தை சேர்ந்தவன். இப்போ தத்து ஏதத்து சதுர்ணாம் வர்ணானாம் விருத்திபிஹி சக கர்த்தவியானாம் சாஸ்திர விகிதானாம் யஜ்ஞாதி கர்மனாம் பிரதர்ஷனார்த்தம் உக்தம். இப்போ எல்லாருக்கும் பொது தர்மங்கள்லாம் உண்டு. பொது தர்மங்கள்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து பர்த்த காதலை வந்து குளிக்கணும், அதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் பூஜை பண்ணுறது இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. இருந்தாலும் விசேஷமாக அவளுக்கு சாஸ்திர விகிதப்பட்ட அந்த யஜ்ஞாதிகள்லாம் இப்போ சொன்னார் அவர். யஜ்ஞாதயோகி த்ரயானாம் வர்ணானாம் சாதாரணாக. யஜ்ஞம் பண்ணுறதுன்றது 3 பேருக்கு சாதாரணம். அதாவது தசரதன் என்ன பண்ணுறா, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம். பிராமணன்லாம் பண்ணணும் கிடையாது, க்ஷத்ரியாலும் பண்ணலாம், வைஷ்யாலும் பண்ணலாம். அபிஷேக் பண்ணுறவன் பிராமணனாக இருப்பான். ஆனால் அவளுக்கு அந்த கர்த்தாவாக ஹோத்தாவாக இருக்கக்கூடிய இது உண்டு, ஆனால் அபிஷியேட் பண்ணுறக்கூடிய இது அவளுக்கு இருக்காது. வாத்தியாராக போகிறதுன்றது இவனுக்கு. ஆனால் அந்த அந்த யாகத்தை பண்ணுறதுன்றது இவன் 3 பேர் என்ன பண்ணலாம். சமதமாதையாக அப்படி த்ரயானாம் வர்ணானாம் முமுக்ஷுனாம் சாதாரணாக. சமதமங்கள்னு வரைச்சு
முமுக்ஷுவாக இருந்தால் மூணு பேருக்கு அவைகள் சாதாரணம். பிராமணனுக்கு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட்ன்றது அவனுக்கு இயல்பாக உண்டு. ஆனால் முமுக்ஷுவாக இருந்தால் மூணு பேருக்கும் அது சாதாரணம். ஏன்னா முமுக்ஷுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது தான், மோட்சத்துக்கு போக ஆசைப்படுறான். பிராமணஸ்ய து சர்வோத்ரேகஸ்ய ஸ்வாபாவிகத்வேன சமதமாதய சுகோபாதானாக இது கிருத்வா தஸ்ய சமதமாதய சுவாவஜம் கர்ம இது உத்தம். ஸோ பிராமணனுக்கு அது சுவாவஜம் சொல்லியிருக்கு. ஏன்னா அவனுக்கு சத்வமானது எப்பயும் ஓங்கி இருக்கணும்னு தாத்பரியம். சத்வகுணம் எப்பயும் ஓங்கி இருக்குன்னா சமதமாதிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். தன்னை எப்பயும் ரெஸ்டாரண்டாக இருந்துட்டுருப்பான் அப்படின்னு அவனுக்கு சொல்லப்பட்டது. க்ஷத்ரிய வைஷயோகோ து ஸ்வதஹ ரஜஸ்தம பிரதானத்வேன சமதமாதையோ துக்கோபாதானாக இது கிருத்வா ந தத் கர்ம இது உக்தம். க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கு சத்வம் கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும், ரஜஸ்தமஸ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அவளுக்கு போய் நேச்சுரலாக சமதமான விதிச்சா என்ன பண்ணா அவளுக்கு துக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா க்ஷத்ரியன் அப்படின்னா ரெடி டு ஃபைட். அதான் அந்த சீக்கிய சொல்லப்பாங்க, சீக்கிய அப்புறமா நேபாள் இதெல்லாம் ஃபைட் பண்ணுறதா அவளோட இதில் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணனா அடுத்தும் அடிச்சுமா. மதுரை பகலம் மாதிரி கம்யூனிட்டிலாம் இருக்கா பாருங்க, அவெல்லாம் முதல்ல பேச்சுன்னா அப்புறம்தான் முதல்ல அவளுடைய பூஜை ரூம்லேயே பெரிய இது வச்சுட்டுருப்பா, அதுதான் பூஜை பண்ணுவாள். அந்த முனிச்சர் சொல்லிட்டு வச்சுட்டுருப்பாள் அவளால முதல்ல வீச்சு அப்புறம்தான் அது அந்த பிளட்ல இருக்கிறதுனால. இப்போ அவனை போய் ரெஸ்டாரண்ட்டான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அவனுக்கு அது துக்கத்தை தான் விளைவிக்கும். க்ஷத்ரிய பிராமணசத்து விருத்தி யாஜனாத்யாபன பிரதிகிரகாக. அப்போ பிராமணனுக்கு இருக்கக்கூடிய விருத்தி பிரதானம்னு கேட்டால் யாஜனம், அந்த யாகங்கள்லாம் போய் பண்ணி வைக்கிறது. அப்புறம் அத்தியாபனம்னா வேதத்தை சொல்லி வைக்கிறது, பிரதிகிரகம்னா தானம் வாங்கிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு உண்டு. க்ஷத்ரியஸ்ய ஜனபத பரிபாலனம், அவன் என்ன பண்ணணும் கேட்டால் ஜனங்கள்லாம் காப்பாற்றணும். வைஷ்யஸ்ய கிருஷியாதையோ யுத்தோக்தாக, அவனுக்கு கிருஷி முதலியவைகள்லாம் சொல்லப்பட்டது. சூத்ரசித்து கர்த்தவியம் விருத்திஹி ச பூர்வ வர்ணத்திரைய பரிச்சரியா ஏவ, அவனுக்கு ஏவன்னு போட்டுட்டார். உச்சம் இருக்கக்கூடிய மூன்று வர்ணங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறது அவனுடைய ஒரு காரியம். இது ரொம்ப யோசித்து இதெல்லாம் பண்ணியிருக்காள். ஏன்னா அவாவா அவளோட எக்ஸ்பர்ட்டாகனு வச்சுருந்தோம், அந்தந்த காரியத்தை மட்டும்தான் அவள் பண்ணுறது டைம் இருக்கணும். இந்த எல்லா பரவட்டோ பிரின்சிபல் 80-20 தான் எல்லாமே பார்த்தேன்னா 80% டைமை கொண்டு போய் எல்லா கண்டு செலவழிச்சோம்னா எக்ஸ்பர்டைஸ் 20% தான் இருக்கும். அதனால சில காரியங்களை வந்து நாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா தான், நம்ம இப்போ சங்கீதம் பாடுறவா இருக்கா இல்லை இப்போ நாட்டியம் கற்றுக்கிற இருக்கானா, அவள் சாதகம் பண்ணுறதுக்கு அவளுக்கு சில டைம் போகணும், யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அப்போ அப்படி இல்லாமல் ஆதில் இருக்க காரியங்கள்லாம் முழுக்க முடிச்சுட்டு இது பண்ணோன்னா கண்டிப்பாக முடியாது, இல்லை ஹெல்த் போயிடும் கடைசியில். அது மாதிரி இந்த வேதாத்தியனம் பண்ணி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவனுக்கு போய் நீங்கள் பேசிக்காக இருக்கக்கூடிய போய் நீங்கள் சம்பாதிச்சுடுவா இதையும் பண்ணுன்னு சொன்னால் அப்போ அது வராது, அதுதான் எனக்கு யாருக்கும் வரமாட்டேன்றது. ஏன்னா எல்லாருக்கும் சம்பாதனம் பண்ணுறதுலேயே இது போய்ட்டு இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எல்லா வேலையும் ப்ரொவைடட், நீ வெறும் உன் காரியம் தப்பார். க்ஷத்ரியனாக இருக்கானா உடற்பயிற்சி பண்ணுறது சண்டைக்கு போகிறது அதுதான் அவனுடைய முக்கியமானது. அது மாதிரி அழகாக அந்த காலத்தில் பிடிச்சி வச்சான். இதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டொமஸ்டிக் காரியத்தெல்லாம் மறுபடி நீதி சுருக்கமாக இருக்கும். ஸோ அது எவ்ரிபடி இஸ் ஹாப்பின்னு பிரித்து வச்சுருந்தேன். ஸ்வே ஸ்வே கர்ம நபிரத சம்சித்தியம் லபதே நரக ஸ்வகர்ம நிரத சித்தியம் யதா விந்தித்து தச்சுணும். அப்போ ஸ்வே ஸ்வே கர்மணி, அவனவனுடைய என்ன உச்சிதமான அல்லது விதிக்கப்பட்ட கர்மா இருக்கோ அதையே ஒருத்தன் ஒழுங்காக பண்ணன்னா அதுலேயும் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சு நிம்மதியாக இருக்கலாம். அதுதான் கர்மயோகத்தினுடைய ஒரு இது. என்னன்னு கேட்டால் விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணுன்ற சம்சித்தினா அந்த பெர்ஃபெக்ஷன். ஸ்வகர்ம நிரதா, அவனுடைய கர்மாவிலேயே அட்டாச்சாக இருக்கிறவனுக்கு எப்படி சித்தி அடைகிறான் என்பது கேள் சொல்கிறேன்னு சொல்கிறார். ஸ்வே 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 ஸ்வேனா யதா உதித்தே, எப்படி சொல்லப்பட்டதோ கர்மணி காரியங்களில் அபிரதா, அபிரதான அட்டாச்சாக இருக்கக்கூடியவன் சம்சித்தியும் பரமபத பிராப்தியும் லபத்தே. ஆத்மா அனுபவம் இத்தியாதி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போன்னு கேட்டால் அவாதவன் அவனுடைய தர்மத்தை பண்ணிட்டு இருந்தாலே. அதுக்கப்புறமா போட்டுண்ட ஸ்வகர்ம நிறத்தோ யதா சித்தியும் விந்ததி பரமம் பதம் பிராப்னோதி ததாஷன், எப்படி அவன் அந்த பரமபதத்தை அடைகிறானோ அதை சொல்கிறேன் கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி பண்ணணும் அவன் அப்படின்னு கேட்டால் யதப் பிரவர்த்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மநாதம் அபியர்ச்ச சித்தியும் விந்ததி மாணவா. யதா இது சம்ஸ்கிருதம் எஸ்மாத்துன்னு பெயர், எஸ்மாத்துனா எவனிடமிருந்து
பிரவிருத்தி பிரவிருத்தின ஆக்டிவிட்டிஸ் பூதானாம் இந்த பூத ராசிகளுக்கெல்லாம் எவரிடத்திலிருந்து அவர்களுடைய காரியங்கள்லாம் தோன்றுகின்றனவோ ஏன சர்வமிதம் ததம் எவனால் அல்லது எந்த பிரின்சிபல்னால இது மொத்தம் வியாபிக்கப்பட்டிருக்கோ ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய தன்னுடைய கர்மாவினால் அவனை அர்ச்சனை செய்து சித்திம் விந்ததி மாணவஹ. ஸோ யார் எந்த கர்மா யாருக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கர்மாவை பகவானுக்கு ஆராதனமாக பண்ணிட்டு இருந்தாலே அவளுக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும். அதுதான் அந்த கதைகள்லாம் மகாபாரதத்தில் சொல்லிச்சு. அந்த ரிஷி ஒருத்த வந்து காட்டில் தவஸ் பண்ணிட்டு இருக்கான், தவஸ் பண்ணால் அவன் மேலே ஒரு கொக்கு வந்து எச்சம் விட்டுறது. உடனே அந்த கொக்கை பார்க்க கொக்கு வந்து எரிஞ்சு போய்டுறது. அப்போ அவனுக்கு வந்து ஒரு இது கிடச்சிடுறது, தபஸ் பலம் கிடச்சதுனோடனே என்ன பண்ணுறான், நேராக கிராமத்துக்கு போகிறான். ஏற்கனவே பிக்ஷா வாங்கிட்டு காலத்துக்கு போயிட்டு அந்த லேடிக்கிட்ட போயிட்டு பிக்ஷாம்பிகின்னு சொல்லிச்சு அவள் சாதம் எடுத்துகிட்டு வர. எடுத்துகிட்டு வந்தால் அதுக்குள்ளே அவளுக்கு டொமஸ்டிக் ஒர்க்கு ஆத்துக்காரர் வந்துட்டு இல்லை யாரோ இருக்கா காரியம் வந்தாலே அப்படியே மறந்துட்டு உள்ளே போய் அந்த அவளுக்கு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தால் தான் ஞாபகம் வந்தது. ஐயோ வெயிட் பண்ணிட்டேக்காரன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவருக்கு அதுக்குள்ளே பிபி ஷூட் ஆகிடுது, பயங்கர கோவம், என்னை ரெக்வஸ்ட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறார் அந்த லேடியை பார்த்து. அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாலாம் என்னென்ன கொக்குன்னு நினச்சியா அப்படின்னு சொன்னாலும் நீ எரிச்சிய காட்டில் கொக்குனால அந்த கொக்குன்னு நினச்சினாலும் எனக்கு தூக்கி வாரி போட்டதான். இப்போ நான் இவ்வளோ தபஸ்லாம் பண்ணுறேன், தபஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ ஞானம் வந்திருக்கு, இப்படி உனக்கு வந்ததுன்னு கேட்டால் நீ பண்ண தபஸுக்கு நான் பண்ண காரியமே சரியாக போச்சு. ஏன்னா நான் பண்ணக்கூடிய காரியத்தில் எந்த விதமான எனக்கு எதுவும் இல்லை, அதுவே நான் ஆராதனமாக பண்ணுறேன்ற பீத்தியில் வருது. அப்புறம் அதற்கு மேலே அவனுக்கு போய் ஒரு மாம்சம் விற்கிறவங்கிட்ட அனுப்புகிறான், தர்மவியாதன்னு பேர். அப்போ எந்த தொழில் பண்ணாலும் அது அவனோட பிறவியினால் கிடைக்கப்பட்ட ஒரு தொழில். ஆனால் அந்த தொழிலை அவன் ஸ்ரத்தையாக பகவானை சிந்தனம் பண்ணிட்டு பண்ணால் அதுலேயே அதான் அதுக்கு தான் தாத்பரியம். ஸ்வகர்மனா தமபியஜ சித்திம் விந்ததி மாணவா அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு. யதா பூதானாம் உற்பத்தியாதிகா பிரவர்த்தி, எவரிடமிருந்து இந்த ஜீவராசிகளுக்கு உற்பத்தி ஸ்திதி அதெல்லாம் பிரபத்திலாம் ஏற்படுறதோ, ஏனச்ச சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மனா தம் மாம், அதாவது தன்னைன்னு சொல்லாமல் அவனைன்னு சொல்லிக்கிற அந்த இடத்துல. ஆனால் கிருஷ்ணன் தான் அது இடத்துல உண்டாச்சு. மாம் இந்திராத்யந்தராத்மகந்தராத்மகையா அவசித்தம் அபியர்ச்ச. ஏன்னா வேதம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எல்லா யஜ்ஞங்களையும் அல்லது எல்லா கர்மாக்களையும் டைரெக்டாக பகவானை குறித்து சொல்லலை. சில இதெல்லாம் இந்திரனுக்கு பண்ணுன்னு சொல்லியிருக்கு, சிலதெல்லாம் வந்து வருணனுக்கு பண்ணு இப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்போ அந்தந்த தெய்வத்தையை குறித்து பண்ணது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் இந்திரனை பிரீதி பண்ணுறதுக்காக யாகம் பண்ணுறேன் வச்சுக்கோங்கோ, இட்ஸ் நாட் அ க்ரைம். அவருக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது, அவ்வளோதான். அந்த கர்மா பூர்த்தி ஆகும், அவருக்கு அந்த பலன் கிடைக்கும், எல்லாம் உண்டு. ஆனால் என்னென்னு கேட்டால் மோட்சத்துக்கு போச்சே பண்ணச்சே பகவான் தான் இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கான்னு பண்ணும். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோம், சந்தியானம் நினச்சவே இப்போ நான் நிறைய தேவத்தெல்லாம் சொல்லி இது பண்ணுறோம், இல்லை சூரியனை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் பகவான் தான் அந்தர்யாமின்னு நினச்சிட்டு பண்ணச்சு அது மோட்சத்துக்கு சாதனமாக போகுது. இல்லை எனக்கு ஆயுசு போகணும் அது போகணுன்ற ரீதியில் பண்ணச்சு அது மோட்சத்துக்கு சாதனமாக இல்லாமல் லௌகிக காலங்களுக்கு போய்ட்டுருது. அதான் இந்திராதி எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய என்னை அர்ச்சித்து மத் பிரசாதாத்து மத் பிராப்தி ரூபாம் சித்தியும் விந்ததி மாணவா, என்னுடைய ஒரு பிரசாதத்தினால் என்னை அடையக்கூடிய அந்த சித்தியை அடைகின்றான். மத்தக ஏவ சர்வம் உற்பத்தியதே, என்னிடமிருந்துதான் எல்லாம் தோன்றுகின்றது. மயாச்ச சர்வம் இதம் ததமிதி பூர்வமே உக்தம், என்னாலேயே படைக்கப்பட்ட அனைத்தும் சூழப்பட்டுள்ளதுன்னு உங்களை சொல்லியாச்சு. அகம் கிருத்தஸ ஜெகத பிரபவ பிரளயஸ்ததா மத்த பரதம் நான்யத்து கெச்சித் அஸ்தி தனஞ்சயா, நான் தான் மொத்தத்தையும் உண்டாக்குறேன், என்னை காட்டிலும் மேலே அதிகமாக யாரும் கிடையாது. மயா ததமிதம் சர்வம் ஜெகதவியக்த மூர்த்தினா, என்னால் இவை அனைத்தும் ததம் ததம்னா பரவப்பட்டிருக்கிறது பெருவேடுன்னு அர்த்தம். அவ்யக்த மூர்த்தினான்னு சொன்னால் அந்த பரவி இருக்கக்கூடிய ரூபத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நம்ம கோவிலில் பெருமாளுடைய பிரதிமா உருவாக இருந்ததுன்னா அதை பார்க்க முடியும், அது வியக்தமாக இருக்குது. ஆனால் அந்த பரவி இருக்கக்கூடிய பரமாத்ம சுரூபம் அவ்யக்தமாக இருக்குது. மயாத்தியக்ஷன பக்தி சூயத்தே சதராசரம், என்னுடைய அத்தியக்ஷத்தில் தான் இந்த பிரகிருத்தியானது அனைத்து விதமான ஜீவராசிகளையும் படைக்கிறது. அகம் சர்வச பிரபவோ மத்த சர்வம் பிரபத்ததே, நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், என்னிடமிருந்து எல்லாம் பெறுகின்றன என்ற ரீதியில் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டார். அடுத்து சொல்கிறார் இப்போது
திருப்பி கர்மயோகமா ஞான யோகமான சந்தேகம் இருந்தால் அதுக்கு சொல்றார், ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மா சுனிஷ்டிதாது சுபாவநியத்தம் கர்மா குருவன் ஆப்னோது கில்பிஷம். அதனால அவாவால் இருக்கக்கூடிய கர்மயோகத்தை பண்ணிட்டு இருந்தாலே ஸ்ரேயஸ். ஏன் சொல்றாருன்னு சொன்னா, சில சமயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கச்சு ஆத்மா வேற சரீரம் வேற அப்படிலாம் சொல்லிச்சு சில பேருக்கு தோணும், ஓ குணங்கள்னால தான் இந்த கர்மாலாம் பண்ணிட்டு இருக்கோம், நாம தான் நமக்கு தான் அந்த குணங்கள்லாம் கிடையாது, நாம தான் ஆத்மாவாச்சு, பசாம ஞான யோகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சாய்ஸ் மூலமா ஒருத்தர் எடுக்கிறாருன்னா தட் வில் லீட் டு எ கிரேட் ஃபால். ஞான யோகம்ன்றது ஒரு நேச்சுரல் டிரான்சிஷனாக இருக்கணும். கர்மயோகம் சித்திச்ச உடனே ஞான யோகத்தில் அப்படியே கொண்டு போய் உணவாது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக போக ட்ரை பண்ணோம்னா கிராவிட்டி இழுக்கிற மாதிரி வேகமாக அதை இழுத்து விட்டுடும். அதான் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாது ஸ்வரிஷ்டிதாது. தப்பாக இருந்தால் கூட அவாவா தர்மத்தை கர்மயோகத்தை பண்ணுறது சாலை சிறந்தது. சுபாவ ஈதம் கர்ம குருவன் ஆப்னோது கில்பிஷம், குருவன் ந ஆப்னோது கில்பிஷம். ஸோ சுபாவத்துக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடிய கர்மாவை பண்ணுறதுனால தோஷமானது ஒட்டாது அப்படிங்கிறார். ஏவம் தியக்த கர்த்தத்வாதிக்கோ மதாராதன ரூபா ஸ்வதர்ம ஸ்வேனையேவ உபாதாத்தும் யோக்யா தர்ம. என்ன தர்மம் ஸ்வதர்மம்னு என்னது, கர்த்தத்வாதி தியாகத்தெல்லாம் பண்ணிட்டு பகவானுக்கு ஆராதனமாக பண்ணக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய அந்த தர்மங்கள். பிரகிருதி சந்திருஷ்டேனகி புருஷேன இந்திரிய வியாபார ரூபா கர்மயோகாத்மகோ தர்ம சுகரோ பவதி. இப்போ ஏன் நம்ம கர்மயோகம் பண்ணணும்னு சொன்னால், இந்த தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காமல் இருக்க மாட்டான்ற மாதிரி நாம் பகவானுக்கு ஆராதனை பண்ணச்சு நாம ஒன்று சில சுகங்கள் அனுபவிக்கிறோம். அதில் இப்போ பகவானுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரசாதத்தை பண்ணோம்னா நாம் சாப்பிட போகிறோம், அப்போ நம்ம வயிறும் பூர்த்தியாகுது. ஞான யோகம் அப்படி இல்லை, இந்திரியங்கள்லாம் பட்னி போட்டுட்டு அந்த வேலையை பண்ணணும், அது எல்லாராலையும் முடியாது. ஆனால் கர்மயோகம் நினச்சி இன்சிடென்டலி நமக்கு இப்போ சந்திரம் இருக்குது, பகவானுக்கு சந்திர காப்பு பிரசாதம் கொடுக்கு, நம்மளும் பூசிக்கிறோம், அப்போ நமக்கும் அந்த சுகம் கிடைக்கிறது இன்சிடென்டலாக இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் உடம்பு கொஞ்சம் பிரீத்தியாகுது, அதனால இது சுகம் பண்ணுறது. ஏன்னா உடம்புக்கு விருத்தமாக நம்ம ஞானயோகம் பண்ண ஆரம்பித்தோம்னா அது இன்னும் நம்ம பலியசை இழுத்துருக்கோம். அதுக்காக அத்த கர்மயோகாக்கியா ஸ்வதர்மோ விகுணஹ அப்படி பரதர்மாத்து கர்மயோகமானது விகுணஹன்னு சொன்னால் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கூட பரதர்மாத்து இந்திரிய ஜெய நிபுண புருஷ தர்மாத்து இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சு கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடிய தர்மத்தை காட்டிலும், அதாவது ஞானயோகத்தை காட்டிலும் சகலேந்திரிய நியமன ரூபத்தையா சப்பிரமாதாது கதாச்சித்து ஸ்வனுஷ்டதாது ஸ்ரேயான். ஏன்னா பிரமாதம் பிரமாதம்னா தமிழில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும் பிரமாதம்னா அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம்னா மயங்கி தப்பு பண்ணுறது, எல்லாத்தையும் போட்டுன்னு விஸ்வாமித்திர மாதிரி உட்காந்துட்டு இருந்தார், திடீர்னு மேனக்கா வந்தால் போச்சு அவ்வளோதான், எல்லாம் நிஷனாக குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரி அந்த ஞானயோகத்தை காட்டிலும் அவளுக்கு தோஷமும் இருந்தாலும் கர்மயோகம் பண்ணுறதே ஸ்ரேயஸ். ததே உபபாதயதி பிரகிருதி சம்சிஷ்டஸ்ய புருஷஸ்ய இந்திரிய வியாபார ரூபதையா சுபாவதஹ இவ நீதத்வாத் கர்மணஹ கர்ம கர்மணஹ. இந்த மொழி சொன்ன மாதிரி அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவுக்கு பேசிஸ் என்னன்னு கேட்டால் அவாவாளுடைய குண பிரகிருதி சம்பந்தம் தான். அப்போ அந்த சரீரம் எடுத்திருக்கான்னு சொன்னால் அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி குணங்கள், அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்மாவை கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக அவன் பண்ணுறது ஈஸி, இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோமோ. அப்போ அந்தந்த சரீரத்துக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கா இல்லையா, அப்போ அந்த இன்ஸ்டிங்க்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரியத்தை கொடுத்தா அவள் பண்ணுறது ஈஸி. அப்படி பண்ணுறது கர்ம குருபன்னு கில்பிஷம் சம்சாரம்னு ஆப்னோத்தி அப்பிரமாதத்வாது கர்மனஹா. அதனால் தப்பு பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்கு இன்ஸ்டிங்க்டாக என்ன இருக்கோ அப்படி ஒரு காரியத்தை அவனுக்கு கொடுத்ததுனால அதை அவன் பண்ணிட்டு போவான். ஞானயோகஸ்ய சகலேந்திரிய நியமன சாத்தியதையா சப்பிரமாதத்வாது. ஞானயோகத்துக்கு என்ன பிரச்சனை கேட்டால் எல்லா இந்திரியங்களையும் நியமிச்சுட்டு எதிரையுமே பிரவர்த்தி விடாமல் வீட்டுக்கும் அப்படியே அப்படி பண்ணுறதா இருந்தால் அதில் தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். தன்னிஷ்டஹாத்து பிரமாதாத்து கில்பிஷம் பிரதிபத்தியது அப்படி அப்படி இருக்க என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அதில் தோஷங்களை வந்து அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அத்த கர்மனிஷ்டா ஏவ ஜாயசி இது திருத்தியாத்தியாயுக்தம் ஸ்மாரயதி. அதனால் மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கர்மன் கர்மயோகத்தில் கர்மத்திலேயே நிஷ்டையாக இருக்கிறது தான் வந்து ஸ்ரேயஸில் மறுபடியும் மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை இங்கே, ஏன்னா இந்த ஸ்லோகம் மூன்றாவது அத்தியாயத்திலே வருது, ஞானயோகத்தை காட்டிலும் கர்மயோகத்தையே பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மறுபடியும் ஒரு காரணம் சொல்கிறார், சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்படி நத்தியஜேத் சர்வாரம்பாகி தோஷேன
தூமேனா அப்படி ரிவாபிரதாக. இப்போ சில பேர் சொல்லலாம் கர்மயோகம் பண்ணுனா அவ்வளோ ஈஸி கிடையாது, மெட்டீரியல்லாம் முதல்ல வேணுமே, மெட்டீரியல்லாம் சம்பாதி. இப்போ யாகம்னு ஈஸியாக வச்சுருந்தோம்னா இந்த யாகம் பண்ணுறதுக்கு இப்போ வாத்தியாரை கேட்குறோம். இப்போ வந்து ஏதோ ஆத்திரம் ஏதோ ஒரு உபநயனம் பண்ணு வச்சுக்குவோம், வாத்தியார்கிட்ட கொடுத்தா லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன், லிஸ்ட்லாம் போட்டு பார்த்தா ஐயோ இவ்வளோ செலவா, சென்று 2 வருஷம் போட்டோம் இப்போ முடியாது அப்படின்னு சொல்கிறா சில பேர். ஏன்னா ஒரு கர்மா பண்ணணும்னா ஏகப்பட்ட பொருள் செலவு இருக்குது, நல்ல வசுவாக கிடைக்கிறோம் எவ்வளவோ இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சில பேர் விடுறதுக்கு ஏன் திருப்பி அப்போ அந்த அந்த பொருள் சம்பாதிக்கிறதுக்கு அதர்மமான சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கலாம். அப்போல்லாம் நினச்சி சில பேர் என்ன பண்ணுறா, வேண்டாம்ப்பா தோஷம் வரும், இன்னொன்று சரியாக பண்ணணும்னு தெரியாது, ஒழுங்காக பண்ணால் ஓகே சரியாக பண்ணலாம் பாபம் வந்து சேருமே, இப்படிலாம் யோசிச்சுட்டு விடலாம்னு சொன்னால் சதோஷம் அப்படி நத்தியதே, தோஷம் இருந்தாலும் விடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் முதல்ல எல்லாமே தோஷத்தோடு தான் இருக்கும். எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குற, நெருப்பை மூட்டச்சே முதல்ல புகை தான் நிறைய இருக்கும், அந்த நெருப்பு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் புகை இருக்காது. அது மாதிரி சர்வாரம்பாகி தோஷேன தூமேன அக்னிஹி இவாவிருதாக, இப்படி அக்னியானது புகையினால் மூடப்பட்டிருக்குமோ ஆரம்பத்தில், அது மாதிரி இந்த கர்மயோகம் பண்ணிச்சே முதல்ல அந்த பாத்திரம் நிறைய புகையினால் மூடப்பட்டிருக்கும் தோஷத்தினால. அப்புறம் அந்த அதனுடைய ஜுவாலை அதோடய பிரபாவம் ஜாஸ்தியாக தோஷங்கள்லாம் போயிட்டு உதாரணம் கொடுக்குறாரு. அத்த சகஜத்வேன சுகரம், சகஜம் சகஜம் எடுத்துன்னா கூட பிறந்ததுன்னு அர்த்தம், நேச்சுரல் அர்த்தம் சகஜம் அப்படின்னா சகஜமாக இரு அப்படின்னு சொல்கிறா, என்ன அர்த்தம்னா நேச்சுரலாக இரு அர்த்தம், ஒரு இது ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, நீ மட்டும் சகஜமாக இரு, நீ எப்படி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ சகஜத்வேன சுகரம், அது நேச்சுரலாக இருக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்குது. அப்பிரமாதம் சே தோ, அதாவது நம்மளை வந்து நழுவு விடாது, தப்பு பண்ண வைக்காது. கர்ம சதோஷம் சதுக்கம் அப்படி நத்தியஜே, இந்த தோஷத்துக்கு அர்த்தம் போட்டுட்டார், துக்கம் நிறைந்ததாக இருந்தால் கூட விடாத, துக்கத்தை விளைவிக்கலாம். ஏன்னா ஒரு காரியம் பண்ணுறதுன்றது லேசானது இல்லை, 2 நாள் இடத்துல உட்காரணும், எவ்வளவோ இருக்குது உடம்பெல்லாம் கொஞ்சம் வருத்திக்கு வந்துருக்கும், அதுக்காக போட்டுட்டார். ஞான யோக யோகியா அப்படி கர்மயோகம் ஏவோ குருவியத்தியத்தக, ஞான யோகத்தை கேட்டால் சோகமாக இருக்கு சில பேர், ஏன்னா ஞான யோகம்னா என்ன, எந்த கர்மாவும் பண்ணுறதுக்கு நமக்கு முடியாது அப்படியே இருக்கிறதுன்றது. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறா, இதுக்கெல்லாம் பயந்துட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அங்கங்கே தெரிஞ்சுட்டு இருக்கா, அவன் மாட்டுக்கு இப்போ காவி போட்டுக்கிறது நம்ம ஈஸியாக இருக்குது, அது மாதிரி போட்டுட்டு சுற்றிட்டுக்கா வச்சுக்கோங்க, கடை கட்டில் சாப்பிட்றது கடை கட்டில் தூங்குறதுன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, எதை காட்டணும்னு சொன்னால் அதில் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அந்த இடத்துக்கு போகாத. ஞான யோகத்துக்கு யோகியாக இருந்தால் கூட கர்ம யோகத்தையே பண்ணு. சர்வாரம்பாக கர்மாரம்பா ஞானாரம்பாக சி தோஷேன துக்கேன தூமேன அக்னிஹி இவ ஆவிருத்தாக, தோஷங்கிற துக்கம் அல்லது துக்கங்கிற தோஷத்தினால மூடப்பட்டிருக்கும். இது ஆரம்பம் ஆரம்பிக்கச்சே, அது கர்மயோகம் அல்லது ஞான யோகம் எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல ஆரம்பிக்கச்சே மூடியிருக்கும். யாந்த் விசேஷ கர்மயோக சுகர அப்பிரமாத ஞானயோக தத் விபரீத இது. கர்மயோகமோ ஞானயோகமோ ரெண்டுமே ஆரம்பத்தில் கஷ்டம்தான், சும்மா இருக்கிறதுல உள்ள ஈஸியான காரியம் இல்லை, எதுலேயுமே பட்டுக்காமல் ஒரு நாள் நம்ம இருக்கோம் நினச்சி பார்த்தோம்னா நிச்சயமாக முடியாது. காலிங் பெல் அடித்தா வாசல் யார் இருந்தக்கா தெரியலையே தான் நம்ம தோன்றது, யார் இருந்தால் எனக்கு உட்கார முடியுமோ உட்கார முடியாது, ஏன்னா நம்மளுடைய அட்டாச்மெண்ட் அப்படி இருக்குது. அப்போ அப்படி இருக்கச்சே அப்போ கர்மயோகத்தையே பண்ணு. ஆனால் கர்மயோகம் பண்ணுறதுன்றது அது கொஞ்சம் ஈஸி, ஞானயோகம்ன்றது கஷ்டம்னு சொல்லிட்டேன். அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிரக நைஷ்கர்ம சித்தியம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. ஆனால் இதுலேயும் அந்த நைஷ்கரண்யன்றது ஒரு சொந்த கதி, ஆத்மா அவலோகனம் பண்ணுறது, ஆத்மாவையே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது, அதை அடையலாம் தர். எப்படி அசக்த புத்தி, சக்த சக்தனா ஈடுபாட்டோடு இருக்கிறது, அசக்தனை டிட்டாச்சாக இருக்கிறது. அப்போ அசக்த புத்தி அப்படின்னா டிட்டாச்சாக இருக்கக்கூடிய புத்தி. சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிருகா, ஜிதாத்மான தன்னை மனதை வென்றவன் ஆசைகளை வென்றவன் அர்த்தம். அவன் எப்படி பண் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பரமாம் நைஷ்கரண சித்தியம் சந்நியாசின அதிகச்சதி அடைகின்றான். சர்வத்திர சர்வத்திரன பலாதிஷு, பலம் அல்லது மமதா இது எல்லாத்துலேயும் அசக்த புத்தி ஜிதாத்மா ஜித மனாக, ஈடுபாடு இல்லாமல் இருக்கான், மனதை வென்றனா இருக்கான். பரமபுருஷ கர்த்திருவ அனுசந்தானேன ஆத்ம கர்த்திருவே விகதஸ்பிரகா,
பரமாத்மா தான் எல்லாத்தையும் நியமிக்கிறான், நான் ஒன்றும் பண்ணலை, நான் பண்ணலன்ற பாவத்தோடு இருக்கிறது. ஏவம் தியாகாத்து அனந்யத்வேன நிர்ணீத்தேன சந்நியாசேன யுக்தா கர்ம குருவன். அப்படி தியாகம், தியாகம்ன்றது என்ன சொன்னாருன்னா அனன்யத்வேன நிர்ணீத்தேன, இப்படி பகவானை நியமிக்கப்படக்கூடிய பட்ட கர்மாக்களை சந்நியாசன யுக்தா கர்ம குருவன். அந்த ஒரு தியாகம் மனப்பான்மையோட செய்யக்கூடிய கர்மாவை பண்ணிட்டு பரமாம் நைஷ்கர்மிய சித்தியும் அதிகரிச்சதி, அந்த உயர்ந்த ஆத்ம அவலோகன கதியை அடைகின்றான். பரமாம் தியான நிஷ்டாம் ஞான யோகஸ்யாபி பலபூதாம் அதிகச்சது இத்தியர்த்தா. ஏன் பரமாம்னு போட்டுனாருன்னா, இப்படி ஒருத்தன் கர்மயோகத்தை ஞான யோகத்தை அந்தர்வாகமாக பண்ணிட்டு பண்ணான்னா, கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலனை கர்மயோகத்தினாலே அடைஞ்சிடலாம். அதான் பரமாம் தியான நிஷ்டாம் ஞான யோகஸ்யாபி பலபூதாம். முதல் என்ன சொன்னாருன்னா, கர்மயோகம் பண்ணி ஆத்மா மனசில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போக்கிக்கிறது, மனசில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போக்கிட்டு ஞான யோகம் பண்ணிச்சு ஆத்மாவானது பிரகாசமாக நமக்கு தானே ஆவிர்விக்கிறது அந்த இது கான்ஷியஸ்னஸ். இப்போ அதுக்கு பதிலாக அந்த ஞான யோகத்துக்கு உண்டான அம்சத்தை கர்மயோகத்துக்குள்ளேயே வச்சுட்டு கர்மயோகத்தை பண்ணிச்சு, 1, 2, 3 பதிலாக 1-3 போயிடலாம். அதான் பரமாம் அந்த அந்த நிலையை அதிகரிச்சது இத்தியர்த்தம். வக்ஷமான வக்ஷமான தியான யோக அவாப்தின் சர்வேந்திரிய கர்ம உபரதி ரூபம் அதிகரிச்சது. சொல்லப்படக்கூடிய சொல்லப்படுற அந்த தியானத்தினுடைய இதை பற்றி, அதை வந்து இந்த கர்மயோகம் பண்ணி எல்லா இந்திரியங்களையும் அடக்கி கிடைக்கக்கூடிய அந்த நிலையை அடைகிறான்னு சொல்கிறார்கள். சித்திம் பிராப்தோ யதாபிரம்ம ததாத்மோதி நிபோதமே சமாசேனேவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ யாபரா. அந்த சித்தியும் பிராப்தகனா அந்த யோகம், அந்த 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 யோகத்துக்கு நிறைய அர்த்தம் பார்த்தோம் முன்னாடியே. அப்போ அந்த ஆத்மாவலோகன் தசை இருக்கு இல்லையா, அதை நோக்கி இருக்கக்கூடிய நிலையை அவன் அடைகிறான். அது எப்படின்றத ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறான் கேளு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சித்தியும் பிராப்தக ஆப்ரயாணாத் அஹரஹ அனுஷ்டீயமான கர்மயோக நிஷ்பாத்திய தான சித்தியும் பிராப்தக. டெய்லி விடாமல் பண்ணும் ஆ பிரயாணத்தை, அந்த தேகம் போகிற வரைக்கும் டெய்லி விடாமல் அனுஷ்டீயமான கர்மயோக விடாமல் பண்ணக்கூடிய இந்த கர்மயோகத்தினால நிஷ்பாத்தியன அடையப்பட வேண்டிய தியான சித்தியம் அந்த நிலை. ஏன்னா எல்லாமே கடைசியில் வந்து மென்டல் மோடுக்கு போயிடுது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அந்த கர்மா பண்ணி 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 மனசுக்கு சுத்தம் ஏற்பட்ட உடனே மனசு லயிச்சு போய்டுறது அப்படியே. அந்த ஒன்ஸ் மனசு லயிச்சு போய்ட்டு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே, அப்போ வெளியில் ஒன்றும் வியாபாரமே பண்ண முடியாது. வெளில ஒன்றும் வியாபாரம், அதான் நம்ம வியாபாரோட ஸ்தித்திலாம் அப்படி தான், அப்படியே இருந்தார். வெளில நடக்க தெரியாதவா இருக்குது, ஏன்னா உள்ளுக்குள்ளே பகவான் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் மனசு இன்டர்னலி லாக்டாக இருந்தது. பிராப்தக யதா ஏன பிரகாரேன வர்த்தமான பிரம்ம பிராப்னோதி. எவன் எப்படி அந்த பிரம்மன்றது இந்த இடத்துல ஆத்மாவை குறிக்கிறது. ஏன்னா பிரம்மத்தை இப்படி அடைய முடியாது, நம்ம சம்பிரதாய பிரகாரம் பிரம்மத்தை எப்படி அடையலன்னா, உபாயம் பழிச்சதுக்கு அப்புறம்தான். பக்தி பக்தியோகமோ பிரபத்தியோகமோ பண்ணிட்டு கடைசியில் பகவான் பிரசீதம் பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் மோட்சம். இங்கே இங்கே இருக்கச்சே பிரம்மத்தடைகிறான்னு சொன்னால் தன்னுடைய ஆத்ம நிலையை இங்கே அடைகிறான்னு தாத்பரியமாக. ததா சமாசனமே நிபோத, அதை சுருக்கமாக சொன்ன கேளு. ததேவ பிரம்ம விசேஷத்தை நிஷ்டா ஞானசிய யா பராயிதி, அதுவே ஒரு உயர்ந்த நிலை, ஞானத்தினுடைய உயர்ந்த நிலையை கூறப்படுகிறது. ஞானசிய தியானாத்மகசிய யா பரநிஷ்டா பரம் பிராப்தியம் இத்தியர்த்தக. அந்த ஞானம் தியான ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதனுடைய எல்லை என்னன்னு கேட்டால், போய் அப்படியே ஃபிக்ஸடாக அப்படியே ஸ்டெபிலைஸாக இருக்கிறது அங்கேயே. அதை சொல்லிட்டாங்க கேளுங்க. புத்தியா விசுத்தியா யுக்தோ திருத்தியாத்மானம் நியமியச்ச சப்தாதீன் விஷயான் தியக்துவா ராகத்வேஷோ யுதஸ்யச்ச. இது அடுத்து 3 ஒரே அண்மையம் ஒரே அர்த்தம். விவிக்த செய்தி லக்வாஷி யதவா காய மனசா தியானயோகபரோ நித்யம் வைராக்கியம் சமபாஷிதா அகங்காரம் பலம் தத்மம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ச நிர்மபிராந்தோ பிரம்மபூயாய கல்பதே. அந்த பிரம்மபூயாய கல்பதே வரைக்கும் ஒரே அர்த்தம். பிரம்மபூயாய கல்பதே இந்த இடத்துல பிரம்மசப்தத்துக்கு மறுபடியும் இண்டிவிஜுவல் செல்ஃப்னு அர்த்தம். இந்த இடத்துல தன்னுடைய என்ன பண்ணான்னு கேட்டால், தன்னுடைய ஆத்மா சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய நிலையை அவன் அடைகிறான். எப்படின்னு கேட்டால், அதுக்கு உபன சொல்லுவார், விசுத்தையா புத்தியா யுக்தா. ஞானம் இருக்கு இல்லையா, தெள்ள தெளிவான ஒரு ஞானம், அந்த ஞானத்தோடு கூடியிருக்கான்.
திருத்தியா ஆத்மானம் நியமிச்ச திருத்தியான ஒரு ஃபோர்ஸ்டியூட் நல்ல ஒரு தூர வைராக்கியத்தோட உட்காந்து நியமிச்சுட்டு இருக்கா. சப்தாதீன் விஷயான் தியக்தவா, சப்தாதீன் முதல்ல போட்டுட்டார். ஏன்னா கண்ணை மூடிட்டுலாம் கையை காலை கட்டி போட்டுடலாம், ஆனால் காலை கட்டி போடவும் முடியாது. ஒரு சத்தம் கட்ட கூட முதல்ல எழுந்து நம்ம டக்குன்னு ஒரு இதுவாரம். அதான் சப்தாதீன், அப்போ சப்தங்கள் விஷயங்கள் அதெல்லாம் காதுக்கு விஷயம் சப்தம். அப்போ அந்த சப்தாதி விஷயங்கள்லாம் பொருட்படுத்தாம ராகத்வேஷம் விதசிச்ச, மனசுக்குள்ள ராகத்வேஷம் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் மாத்தன்னு இருக்கும். நம்ம மனசில் ரெண்டு விஷயங்கள் அடிக்கடி வரும், நாம் அதிகமாக விரும்புகிற விஷயம், நம்ம அதிகமாக வெறுக்கிற விஷயம், ரெண்டும் வரும். அப்போ அதான் அந்த ராகத்வேஷம் இல்லைன்னா மனசில் அப்போ சில தாட் ப்ராசஸ் இருக்காது. ராகத்வேஷம் இருக்கிறதுனால தான் மனசுக்குள்ளேயும் ஏகப்பட்ட இது ஓடிட்டுருக்கு. விவிக்த செய்வி லக்வாஷி, விவிக்த செய்வினா தனியாக இருக்கிறது. தனியாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த தியானத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒதுக்கிட்டு தனியாக இருக்கிறது. லகுவாஷி அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்றது. இதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்து ரீசெண்டாக வரைக்கும். மலை இப்போ சித்தர்கள்லாம் சொல்லா பாருங்க, அவெல்லாம் அங்கங்கே இருந்துட்டு அவள் பசிக்கச்சே கீழே வருவா, பக்கத்தில் என்ன கிராமம் இருக்கோ அங்கே போய் இதை வாங்கி சாப்பிட்டு திருப்பியும் அங்கே போயிட்டு தியானம் பண்ண போயிடுவான். எதவா காய மனசா, வாக்கு காய மனசெல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது. அப்போலாம் ஏதோ ஒரு கொஞ்சோண்டு வியாபாரம் பண்ணுவாளா இருக்கும், உபதேசம் பண்ண வேண்டிய சமயத்தில் எழுந்து உபதேசம் பண்ணுவாளா இருக்கும். அந்த மாதிரி தியான யோக பரோ நித்தியம் வைராகியம் சமபாஷதா, அப்படி அந்த யோகத்தை பண்ணிட்டு வைராகியத்தோடு இருக்கக்கூடியவா. அப்புறம் மேலே அகங்காரம் பலம் தர்ப்பம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய பாவங்கள், வெளியில் எல்லாத்தையும் நடக்கிடலாம். அதுதான் அந்த பட்டினத்தார் கதையை சொல்லிச்சு. பட்டினத்தார் ஒரு ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டார். அந்த காதறந்த ஊசியும் வரான்னு சொல்லிட்டு போயிட்டார். போனால் வயல்வெளியில் படுத்துட்டுருக்கார், கையை தலைக்கு வச்சு படுத்துட்டுருக்கார். அப்புறம் ரெண்டு பொம்மாட்டிகள் பேசிட்டு போகிறா, இவர் பட்டினத்தாரை பற்றியா எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னு பேர், கைக்கு தலகாணி கேட்கறதுக்கா தலைக்கு தலகாணி கேட்கறது பற்றியான்னு பேசிட்டு போகிறேன். உடனே அவருக்கு உடனே அதை எடுத்துட்டார் கையை. ஏன்னா அப்போ அந்த தான் அந்த அகங்காரம்லாம் இருக்குது, தன்னை பற்றி பேசுகிறா. ஒரு யோகியாக இருக்கிறவனுக்கு அது கூட நினைப்பு இருக்கக்கூடாது, இவன் யாரோ சொல்லிட்டு போகிறா அப்படின்னு இருக்கணும். அப்போ தன்னை பற்றி சொல்கிறா நம்ம சரி பண்ணிக்கணுன்ற எண்ணெல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ அதை வெல்றது அவ்வளவு கஷ்டம். என்னதான் யோகியிலேயே உட்காந்தா கூட, என்னதான் சன்னியாசினாலும் அவளுக்குள்ளேயும் பார்த்தோன்னா இதெல்லாம் ஜெயிக்க முடியல. ஆ, அவனுக்கு என்ன மரியாதை, இவனுக்கு என்ன மரியாதை பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா இதை வெல்றது கஷ்டமாக இருக்குது, பாக்கிய விஷயங்கள்லாம் விட்டாச்சு, ஆனால் அவளால் இதை விட முடியல. அதான் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம், என்ன இவைகள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு. விமுச்சிய நிர்மமாக சாந்தா, இதெல்லாம் விட்டுட்டு நிர்மமஹனா என்னோட எதுவும் இல்லைன்னு சாந்தனா இருக்கக்கூடியவன் அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு அவன் தகுதியாகிறான், தகுதி அடைகிறான். புத்தியா விசுத்தையா 43 ஆரம்பிச்சான் இல்லையா. புத்தியா விசுத்தையான்னு போட்டுண்டார். யதாவஸ்தித ஆத்ம தத்துவ விஷயா யுத்தா, ஆத்மா பற்றி கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாத ஒரு ஞானம். சரீரத்தை காட்டிலும் வேற, பிரகிருத்தியை காட்டிலும் வேற, பிரம்மத்தை காட்டிலும் வேறன்ற ஒரு ஞானத்தோடு இருந்துட்டு திருத்தியா ஆத்மானம் நியமியச்ச விஷய விமுகீகரண யோக யோகியம் மனக்கிருத்வா. அதான் விஷயம் மனசு நார்மலாக வெளியில் ப்ரொசீட் ஆகக்கூடிய விஷயம், மனசுனாலே வெளில போயின்னு இருக்கணும், வெளில அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ளே போயின்னு இருக்கும். இது மாதிரி அது ஒன்று ஸ்க்ரீன் சேவர் மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். மொபைல் பார்த்தா வச்சுக்கோ, இந்த மனசு அப்படின்னு ஸ்க்ரீன் சேவர் போட்டு இருக்கும். ஒன்று நம்ம ஆப்ரேட் பண்ணியிருந்தால் அது ஆப்ரேட் ஆகிட்டுருக்கும், இல்லை வச்சுட்டோம்னா அது மாதிரி ஏதோ ஒரு பயசெல்லாம் போட்டு எடுத்து எடுத்து காமிச்சிட்டே இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடியது. அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் விஷய விமுக்கிய காரணம் யோக யோகியம் மனக்கிருத்வா, யோகத்துக்கு தேவையான மனசை நம்ம அதை வச்சுட்டு சப்தாதி விஷயம் தெத்வா அசந்தகித்தான் கிருத்துவா. ஆனால் தூரம் போயிடுதுன்னு அர்த்தம், ஏன்னா பக்கத்தில் முதல்ல நம்ம பரீட்சை பண்ணக்கூடாது. பரவாயில்ல, நான் சிட்டியில் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னா கணக்கு பண்ண முடியாது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போய்டுறது. தன் நிமித்தோச்ச ராகத்வேஷோ விதசிய, அதன் பொருட்டு வரக்கூடிய ராகத்வேஷங்களை விட்டுட்டு விவித்த சேவி சர்வைஹி தியான விரோதிபிஹி விவித்தே தேசே வர்த்தமானஹா, தியான விரோதம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தள்ளி போயிடணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு பூலோகத்தில் இடமே இல்லை. சந்திரயானம் முடிச்சு சந்திரனுக்கு போனால் தான் உண்டே தவிர இன்றைக்கி பூமியில் எங்கேயும் மாதிரி இடமே கிடையாது. எங்கே போனாலும் ஹாரன் சத்தம், சத்தம் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்குது. லகுவாஷினா அத்தியசன அனசன ரைத்தக, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாது, லிமிட்டடாக சாப்பிடணும். எதவா காய மனசக, தியான அபிமுகீகிருத்த காயமாக மனோவிருத்தி, தியானத்துக்கு தேவையான அந்த பாவங்களும் இருக்கிறது, எக்ஸசிவாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது.
ध्यान योग परो नित्यम एव भूतः सन्न एवं भूतः सन्न आप्रयाणात् अहरः ध्यान योग परः आप्रयाणात्னு சொன்னா சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்பற வரைக்கும் அஹரஹன்னு சொன்னா டெய்லி விடாம பண்ணணும். வைராக்கியம் சமுபாஷிதஹ தியேய தத்துவ வெதிரிக்த விஷய தோஷாவமர்ஷேன தத்ர விராகதாம் வர்தயன்னே. தியேய தத்துவம் என்னது? பரமாத்மா அல்லது ஆத்மா அந்த விஷயத்தை விட மிச்ச எல்லா விஷயங்கள் மேலும் தோஷத்தை நினைச்சுட்டு அவங்களை விட்டுடணும். அதுக்காக தான் அந்த ஹட்டயோகா மாதிரி டெக்ஸ்ட்லாம் போடச்சு என்ன சொல்கிறான்னா, அந்த யோகிகள்னா குகைக்குள்ளே போய் உட்காந்து பண்ணுறதா இருந்தால் அவள் குகைக்குள்ள அந்த இதெல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிறமா. என்ன பெயிண்டிங்னா மரணத்தை பற்றின இது, அல்லது ஆழ்வார் சொன்ன மாதிரி கருவித்த அந்த சொன்ன மாதிரி எத்தனை அந்த ஜென்மாவில் பிறக்கிறோன்னா இல்லையா, அது மாதிரி ஒரு அருவறுப்பு வரக்கூடிய விஷயங்களை இந்த உடல் சம்பந்தமாக போட்டு வச்சுட்டா அப்பப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஏதாவது ஒரு ஆசை வந்ததுன்னா அப்புறம் டக்குன்னு அப்படி பார்த்தோம்னா இது வேண்டாம் இதுதான் அப்படின்னு சொல்லணும். அதான் இஸ்கான் புக்கெல்லாம் பார்த்து வச்சுருக்கா, முதல்ல போடுற எலும்பு கூடலேருந்து வந்து இப்படி வந்து இப்படி போ இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம என்ன தோன்றுறது அப்படின்னா நமக்கும் இதே கதிதா. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அதான் போட்டு தியேய தத்துவ வெத்திரிக்த விஷய தோஷ அவமர்சனேன அவைகள்லாம் வேண்டான்றது நமக்கு தெரிஞ்சுன்னே இருக்கணும். தத்துல விராகத்தான் வர்தயன்னு அகங்காரம், விராகத்தான்னா அதில் ஒரு டிட்டாச்மெண்ட்டை வளர்த்துட்டு அகங்காரம் அனாத்மனி ஆத்ம அபிமானம். அதான் அகங்காரம்னு என்னன்னு கேட்டால் ஆத்மா இல்லாத வஸ்து மேலே ஆத்மான்னு நினச்சிக்கிறது. பலம் தத் விவருத்தி ஹேத்துபூதம் வாசனா பலம், பலம்னு என்னன்னு கேட்டால் அது உடனே அதுக்கு அந்த அகங்காரத்தை வளர்க்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாசனைகளுடைய பலமாக இருக்கிறது. தன் நிமித்தம் தர்ப்பம், உடனே தர்ப்பம்ன்றது ப்ரைடு. காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்சிய, அவ காமம் குரோதம் இத்தியாதிகள்லாம் விட்டுட்டு நிர்மமஹா சர்வேஷு அனாத்மீயேஷு ஆத்மீய புத்தி ரகிதா, ஆத்மா இல்லாத விஷயங்கள்ல தன்னோட இல்லைன்ற ஒரு இது கூட இருந்துட்டு சாந்தா ஆத்ம அனுபவீக சுக, ஆத்மாவை அனுபவிக்கக்கூடிய சுகத்தை மாத்திரம் வச்சுட்டு ஏவம் பூதா தியான யோகம் குருவன், இப்படிப்பட்டவன் தியான யோகத்தை பண்ணிட்டு பிரம்ம பூயாதி கல்பதே. அவன் என்ன பண்றான்னு கேட்டா ஹி கெட்ஸ் ரெடி, அந்த ஆத்மா அனுபவத்தை பூர்த்தியாக அடையிறதுக்கு அவன் ரெடி ஆகிடுறான். பிரம்ம பாவாய கல்பத்தேன்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மம் பூயாய கல்பத்தேனா பிரம்மமாக ஆகிடுறான் அப்படிலாம் நமக்கு சொல்கிறது இல்லை, ஏன்னா அப்படி ஆக முடியாது பிரம்மமாலாம், ஏன்னா பிரம்மன் வேற ஜீவாத்மா வேற. ஸ்வர்வபந்த விமுக்தோ யதாவஸ்தம் ஆத்மானம் அனுபவதி இத்தியர்த்தம். அப்போ அந்த ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சரீரம் மனசு இத்தியாதிகள்லாம் போய் வெறும் ஆத்மா மாத்திரம் பிரகாசிக்கிறது, அந்த தர்மபூத்த ஞானத்துக்கு அந்த ஆத்ம ஞானம் மாத்திரம் விஷயமாக இருந்திருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு. இஷ்டாத்வைதம் தான் ரொம்ப கரெக்டாக பொருந்தாது. ஏன்னு கேட்டால் வச்சுக்கோங்க, இப்போ தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்கிறார். இப்போ தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொன்னால் மிச்ச மதங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஆத்மாவானது ஞானஸ்வரூபம், அந்த ஆத்மாவுக்கு ஸ்வாபாவிகமாக எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி கிடையாது, சரியா தனக்குத்தானே தோன்றின்னு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ தனக்குத்தானே தோன்றின்னு இருக்கு ஒரு இது, இப்போ அந்த விஷயத்தை பார்த்து நீ தியானம் பண்ணுன்னு சொன்னால் இப்போ தியானம் பண்ணுறதுக்கே ஒரு ஞானம் வரும், அந்த ஞானத்தை காட்டிலும் வேற ஒரு ஞானம் இருந்தால் தான் அந்த ஞானத்துக்கு இந்த விஷயம் ஆக முடியும். தியானம்ன்றது என்னன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் வரும், மூணு விஷயம் வரும். தியானம் பண்ணுறது ஒருத்தர், தியானம் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று வேணும், அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் தியானம் இல்லையா. மிச்ச மதங்களில் அது சிலவே செல்லாது, ஏன்னா எதுவுமே கிடையாது, வெறும் அந்த ஆத்மா மட்டும் இருக்குன்னா இப்போ இவ்வளோ உபதேசம் பண்ணதெல்லாம் வியர்த்தமாக போயிடும். சரீரத்தை குறித்து உபதேசம் பண்ண முடியாது, சரீரமானது அச்சேத்தனம். ஆக நம்ம சம்பிரதாயத்தில் இந்த தர்மபூத்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் போயிட்டு இருக்க ஞானத்தை நாம் வந்து உள்ளுக்குள்ளே செலுத்துகிறோம். அது இன்வெர்ட் பண்ணச்சே இந்த மொபைல் கேமராவில் வச்சுக்கலாம், அதான் எக்ஸாம்பிள் தோன்றது. கேமரா ரெண்டு பக்கம் வைக்கலாம், நம்ம இப்போ கேமரா வெளியிலே இருக்குது, இப்போது அந்த சுவிட்ச் பண்ண வச்சுக்கோங்கோ நம்மளே காட்டுறது. அது மாதிரி தர்மபூத ஞானத்தை இப்போ உள்ளுக்குள்ளே இருப்பினோம்னா அது என்ன பண்ணுறது, மிச்ச விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்மளை மாட்டம் காட்டுக்கு பாருங்க, அந்த கேமரா அந்த செல்ஃபி கேமரா இருக்கு நம்மளை மாதம் காட்டிட்டு இருக்கு, மிச்ச விஷயம் தான் காட்டாது அது. அது மாதிரி தர்மபூத ஞானத்தை சுவிச் பண்ணி விட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே போய் நம்ம நம்ம அதுக்கு பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் இது, அப்போ தான் அவன் பிரம்மபூயாய கல்பத்தேன்னு ஆறது. அதற்கு மேலே பக்தியானது தோணணும், இப்போ அதுக்கு மேலே பக்தி தோணணும். இப்போ 54 எடுத்துக்கலாமா, 54 எடுத்துக்கலாம், ஏன்னா அதுக்கடுத்து 24 பத்தியம் இருக்குது, அது ரெண்டு செஷனில் முடிச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். பக்தி சம்மந்தப்பட்டது பிரம்மபூதா பிரசன்னாத்மா ந சோசேதன காங்கதி சம சர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபத்தே பரா. அவன் எப்படி இருப்பான் இப்போ அப்படிப்பட்டவன்னு கேட்டால், பிரசன்னாத்மா பிரசன்னா பிரசன்னு தெரிஞ்சுக்கிறான், பிரசன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அர்த்தம்.
அப்படி என்னன்னா அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டா அந்த ருச்சி அடைஞ்சிட்டார்னா மறுபடியும் அவனுக்கு இதர விஷயங்கள சுகம் போகாது. ஒரு பிரேக் எடுத்துன்னு வந்தா கூட அந்த ஹாப்பினஸ் கண்டினியூ ஆகும். ஆனா அந்த ஸ்திதியில இருக்க முடியாது. ஒரு எல்லாருக்கும் ஒரு பிரேக் தேவை. அதுல வந்தா கூட நான் சோச்சத்தை நான் காமிச்சதி அவன் எதையும் கவலைப்படுறதில்ல, எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. சமஹா சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளிடத்தையும் சமமா இருக்கான். அதுக்கு மேல மத் பக்தி லபத்தே பரவன் போட்டுண்டர். இப்பயும் இங்கேயும் மிச்ச மதங்கள்லாம் இங்க செல்லாது. ஏன்னா முன்னாடியே பிரம்ம முகையா கல்பத்தால பிரம்மமா மாறிட்டான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா இங்க அதுக்கப்புறமா எதுக்கு மத் பக்தி பரவன் சொல்லப்படுற லபத்தே பராம்னு நான் நீ ஒண்ணு சொல்லி முடிச்சுட்டா என்னுடைய பக்தியை அடைவான்னு சொல்றது ஒட்டவே ஒட்டாது. அவ எப்படி வியாக்கியானம் பண்ணாலே ஆச்சரியமா இருக்கு. முன்னுக்கு பின்னு போயிட்டு போயிட்டு இது இங்க பிரம்மமா இருக்கா இங்க இதுவா இருக்காங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப கீதையை நம்ம ஒரு கன்சிஸ்டண்டா பார்த்தோம்னா விசிட்டாத இது தான் அது கரெக்டா பொருந்துடும். பிரம்மபூதா ஆவிர் பூத அபரிச்சின்ன ஞான ஏகாக்கார மச்சேஷதேக சுவாவ ஆத்மஸ்வரூபா. இப்ப போட்டிருந்தார் பிரம்மபூதான்னு சொன்னா அப்ப ஒன்ஸ் அவனுடைய ஸ்வச்சமா இருக்கக்கூடிய ஆத்மாவானது ஆவிர் பவிச்சதுன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டா என்னுடைய எனக்கு சேஷபூதனா இருக்கிற அந்த சுபாவத்தை அப்படி கொண்டுள்ள சுரூபமா இருந்துருக்கு. இப்பயும் நமக்கு நம்ம சேஷபூதம் சொல்லலாம், ஆனா சரீரத்தோடு இருக்கச்சு தோஷம் நிறைந்த ஒரு ஸ்டேட் இது. ஆனா அந்த ஆத்ம சாட்சாத்காரம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோ அது சேஷதைக சுபாவ ஆத்மஸ்வரூபா. அப்ப அந்த இடத்துல வேற அஜ்ஞானம் எதுவுமே இல்லை, அந்த சேஷதா நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அது. இதஸ்பன்யாம் பிரகதி வித்தி மே பராம்னு ஏற்க சொல்லிட்டார் ஸ்வசேஷதா உக்தா அப்படின்னு ஏழாவது அத்தியாயத்திலேயே அந்யாம் பிரகிருத்தின்னு ஜீவாத்மாவை சொல்றார். முதல் பிரகிருத்தியை சொல்லிட்டு இதற்காட்டில் வேற பிரகிருதி இருக்கு அது ஜீவாத்மான்னு முன்னே சொன்னார். பிரசன்னாத்மா கிளேஷ கர்மாதிபிகி அகலுஷஸ்வரூபா மத் வத்திரிக்தம் ந கஞ்சன பூத விசேஷம் பிரதி சோச்சதி. இது யோகசூத்திரத்தில் வருது. கிளேச கர்ம விபாகாசகி வருது இல்லையா, அதான் கிளேச கர்மாதிபிகி அந்த கிளேச இத்தியாதிகள்லாம் இல்லாம அகலுஷஸ்வரூபா. கலுஷம்னா டர்பிட் அந்த இதுவா இருக்கிறது, கலங்கி இருக்கிறது, அப்படி கலக்கம் இல்லாத ஒரு இதுவோட மத் வத்திரிக்தம் ந கஞ்சன என்னை காட்டிலும் வேற எந்த விஷயத்தையும் பூத விசேஷம் பிரதி என்னை காட்டில் வேற எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க சோகப்படுறதும் இல்லை விருப்பப்படுறதும் இல்லை. அப்போ உண்ணும் சோறு பருகணின்னு எப்பயும் எல்லாமே கண்ணன் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை அடையிறான். அப்பித்து மத் வத்திரிக்தேஷு தர்வேஷ பூதேஷு அநாதரணீயதாயாம் சமஹா நிகிலம் வஸ்து ஜாத்தம் திருணவத்து மன்யமானஹ மத் பக்தி லபதே பராம். அப்போ பிரமாண காட்டிலும் மிச்சம் எல்லா வஸ்துகளும் எல்லாம் ஒன்று தான். எல்லா விஷயங்களுக்குள்ள ஒரு சாமியம் இருக்கு. என்னன்னு கேட்டா இவைகள்லாம் பெருமாள் காட்டுல வேறதான். தங்கம் கொண்டு வந்தாலும் மண்ணு கொண்டு வந்தாலும் வெள்ளி கொண்டு வந்தாலும் இவைகள் வேற வேறையா இருந்தா கூட என்ன ஒரே காமன் ஃபேக்டர் அப்படின்னா இவைகள்லாம் பெருமாள் இல்லை. அந்த விஷயம் வச்சு பார்க்கறது எல்லாம் ஒண்ணு. எதையுமே பொருட்படுத்தாம எல்லாத்தையும் வஸ்து ஜாதம் திருணவத்து எல்லா விஷயத்தையும் அப்படியே திருணம்னா ரொம்ப மதிப்பே இல்லாத வஸ்துவா இதெல்லாம் வச்சுருந்தா தனியன் பண்ணிருக்க வஷ்யக்காரருக்கே யோனித்து மச்சத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ததித்தராணி திருணாயமேனே. அப்போ பகவானுடைய திருவடி தாமரை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அவருடைய திருணமாக நினைச்சுன்றவர் அப்படிப்பட்ட லபத்தி அடைகிறான். மயி சர்வேஸ்வரே நிகில ஜெகத் உத்பவ ஸ்திதி பழைய லீலே. நான் யாரு சர்வேஸ்வரன், என்ன பண்ணுறேன் நிகில ஜெகத்து அனைத்து ஜெகத்துக்கும் அவைகளுடைய உற்பத்தி என்ன ஸ்திதி என்ன பிரளயம் என்ன அவைகளெல்லாம் லீலையாக பண்ணக்கூடியவன். நிரஸ்த சமஸ்த ஹேய கந்தே, எங்கிட்ட எந்த விதமான ஹேயம், ஹேயம்னா தோஷம், அந்த எந்த தோஷ கந்தம் கூட எங்கிட்ட கிடையாது. அனபதிக்க அதிசய அசங்கேய கல்யாண குண கணைக்கத்தானே. தோஷம் இல்லாமல் இருந்துட்டு பாசிட்டிவும் இல்லாமல் இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கு பாருங்க, நியூட்ரான்னு ஒன்று இருக்குது அது ஒன்றுமே இல்லை, அது பா தோட்டானும் கிடையாது ரெட்டானும் கிடையாது, அது மாதிரி இருக்கலாமே கேட்டால் அது மாதிரி இல்லை. அனபதிக்க அதிசய எல்லையில்லாத குணங்கள் கல்யாண குணங்கள் என்கிட்ட இருக்கு. லாவண்ய அமிர்த சாகரே, லாவண்யா ஒரு ரொம்ப அழகு பரிமணிக்கக்கூடிய ஒரு அமிர்த சாகரமாக இருக்கான். ஸ்ரீமதி அப்படின்னு ஸ்ரீமதினா பிராட்டியோடு கூடியவன். புண்டரீக நயனம்ன்றது எம்பெருமானுக்கு லட்சணம், தாமரை கண்ணுன்றது எம்பெருமானுக்கு அடையாளம் சுற்றி சொல்றது. கஃப் புண்டரீக நயனஹான்னு ஆள வந்தார் கேட்குறார். பரமாத்மா யாருன்னு முடிவு பண்ணுச்சு. கஃப் புண்ட கஃப் ஸ்ரீ ஸ்ரீயா கஃப் புண்டரீக நயனஹான்னு கேட்குறார். இதெல்லாம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க நீங்க கேட்கற, அதெல்லாம் பெருமாளுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அப்படி புண்டரீக நயனே ஸ்வஸ்வாமினி
அத்தியர்த்த பிரிய அனுபவ ரூபாம் பராம் பக்தின் லபத்தே. அப்ப உன்னுடைய என்னுடைய இதுல உன்னுடைய அந்த ஆத்மாவுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்தில் அத்தியர்த்த பிரிய பிரிய அனுபவ ரூபாம் பராம் பக்திம், அதான் பராம்பக்திக்கு இதான் அர்த்தம். அத்தியர்த்த பிரிய அனுபவ ரூபாம், பிரிய அனுபவ ரூபமா இருக்கக்கூடிய பக்தி அடைகிறான்னு இங்க முடியறது. இது வந்து 54-55 நம்ம அடுத்த இதுல இந்த கிளாஸ்ல முடிக்க ட்ரை பண்ணலாம். ஹரிதாத்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.